Hello friends, welcome to Madras to Paris channel. Saiva Eral Kuzhambu Idli dosa yoda saapradhukku romba romba nalla irukum. Rice oda saapradhukkum romba nalla irukum. Eppadi seiradhu nu ipa paakalam. Idhu vandu 1/2 cup pachai payiru. Idha rendu moonu tharava nalla wash pannite oru tumbler thanni vittu idha 1 mani neram na oora vechikka poren. இந்த பச்சை பயிறு பார்த்தீங்கன்னா ரொம்ப தட்டையாக தான் இருக்கும். நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி குண்டாக இருக்காது, உருண்டையாக இருக்காது. ஸோ அதனால் இது வந்து 1 மணி நேரம் ஊறினாலே போதும், நல்லா சாஃப்ட் ஆகிடும். 1 மணி நேரம் ஊறின பச்சை பயிரை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ இந்த பயிருக்கு தேவையான உப்பு சேர்த்துட்றேன். குழம்புக்கு தேவையான உப்பு வந்து நம்ம அப்புறமா சேர்ப்போம். 2 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு இதை வந்து நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இட்லி தட்டில் வேக வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இட்லி பிளேட்டுக்கு வந்து எண்ணெய் விட்டு நான் கிரீஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வச்சா போதும். இந்த பச்சை பயிறு பேஸ்ட்டை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வச்சா போதும். ரொம்ப திக்காக வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப குண்டாக போயிடும், ரொம்ப மொத்தமாயிடும். அதனால் 1 ஸ்பூன் மட்டும் வச்சுட்டு இட்லி தட்டில் 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இட்லி குக்கரில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். ஈரல் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து சொன்ன மாதிரி ரொம்ப திக்காக வந்து வேக வைக்க வேணாம். ரொம்ப திக்காக வேக வச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து இந்த பயிருக்குள்ளே போகாது, ஊறாது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மெலிசாகவே நம்ம இதை வேக வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து அந்த குழம்பு வந்து இதுக்குள்ளே ஊறி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சைவ ஈரலை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து குழம்பு வைக்க வேண்டியது தான். அதுக்கு ஒரு பேன் ஹீட் ஆனதும் 3 டீஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான். ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன பச்சை மிளகா அதையும் வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். நம்ம ஆல்ரெடி வந்து அந்த சைவ ஈரல்லையே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதனால் நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம் உப்பு. வெங்காயம் வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளியை வதக்கும் போதே ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் சேர்த்துட்றேன். 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 முழு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2.5 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்க்கணும். ஏன்னா அந்த சைவ ஈரலை நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த பருப்பே வந்து எல்லா தண்ணியும் அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2.5 கப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். காரம் வந்து பத்தலை அப்படின்னா வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்க்காம நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ அது கொதிக்கிற நேரத்தில் ஒரு கோகனட் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 4 டீஸ்பூன் வந்து ட்ரை கோகனட் பவுடர் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு செசமி சீட்ஸ் வெள்ளை எள்ளு வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து வாசனைக்கு கொஞ்சமாக வந்து சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சிடலாம், ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கோகனட் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜார் கழுவின தண்ணியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். தண்ணி வந்து நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் வந்து அந்த சைவ ஈரல் அந்த பருப்பை வந்து நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அது எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் சிம்மில் போட்டுட்டேன். இப்போ இதில் வந்து ஆல்ரெடி நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சைவ ஈரலையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லியே இருந்ததுன்னா பஞ்ச் ஆஃப் கொத்தமல்லியை நல்லா கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா சூப்பர் வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சுது அப்படின்னா சூப்பரான சைவ ஈரல் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு.
இட்லி தோசையோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறமா ரைஸோட வச்சு சாப்பிட்றதுக்கும் கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்கள் வந்து இன்னும் ட்ரை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் மெட்ராஸ் டு பாரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.